ஐயா, கலாநிதி மாறினவர்களில் படத்தை ரிலீஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணினே தெரியாது. ஆனால் உங்கள் பொண்ணு எஸ்ஆர்ஹெச்சோடைய அணியில் எதனா ஒன்று பண்ணி இதை ஜெயிக்க வைங்கப்பா, உங்கள் பொண்ணு அலறது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நம்மளுடைய வாய்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாப்ல. ஐயா தயவரே, தயவு செய்து நன்றி, நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்த மாற்றிடுறீங்கய்யா அப்படின்னு சொல்லி வேகமாக போய் கலாநிதி மாறினவர்கள், ஏதோ பண்ணுறீங்களோ இல்லை, முதல்ல தலையை மாற்றுங்கடா, அதாவது ஹெட் கோச்சை மாற்றுங்கடா, அப்போ தான்டா தலை முதல் கால் வரை எல்லாம் சரியாக இருக்கும்னு சொன்னார் போலது. எஸ்ஆர்ஹெச் அணியுடைய ஹெட் கோச் இப்போ அப்பாயிண்ட் ஆகிட்டாரு டேனியல் வெட்டரி அவர்கள். டான் 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 ஆஸ்திரேலிய அணியில் அங்கே நம்ம வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிறோம், கோச்சாக உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா. ஏ பந்துகளை இப்படி வீசுங்கடா, பவுலிங்னு அப்படி தேண்டா போடணும். ஆனால் அந்த காலத்தில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நம்மளுடைய டேனியல் வெட்டரி அவர்களை வந்துட்டு இப்போ எஸ்ஆர்ஹெச் அணியுடைய ஹெட் கோச்சாக வந்துட்டு நியமிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம ஆர்சிபி அணியில் பார்த்தோம், ஹெட் கோச் அவர்கள் ஆண்டி ஃப்ளார் ஆண்டி புக்கடை அவர்கள் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். அதை தொடர்ந்து வந்து 2024 சீசனுக்கு ஒரு புது கோச்சாக இந்த அணியிலையும் இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. எஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடைய ஹெட் கோச்சாக டேனியல் வெட்டரி அவர்கள், நியூசிலாண்டுடைய முன்னாள் கேப்டன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு அற்புதமான வீரர், ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைன் லாரா அவர்கள், வெஸ்ட் இண்டீஸுடைய மிகப்பெரிய சகாப்தம் அன்புடன் அழைக்கப்படும் பிரைன் லாரா அவர்களை கூட்டியாந்து எஸ்ஆர்ஹெச் அணியில் என்னங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவான், அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து காமெடி பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டதை தடுத்து இப்போ வந்து பிரைன் லாராக்கு பதிலாக தான் இவர் வந்திருக்கிறார். போன வருஷம் 2023 பிறகு எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க, டேபிள் பாட்டமில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிறது நாங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க. அது வந்து எஸ்ஆர்ஹெச் அணியினாலே நம்ப முடியல, நம்மளாம் அப்படி விளையாடணும், நம்ம நல்லா விளையாடக்கூடிய அணியாச்சு, எந்த வருஷத்தில் எந்த காலத்தில் எப்போ எந்த ஜென்மத்தில் புரியல எனக்கு. ஏ நம்மளும் ஒரு தடவை இதெல்லாம் போயிருக்கோம்டா, நம்மளும் நல்லா விளையாடிருக்கோம், கப்பு கப்புலாம் அடிக்கிற நம்ம மறந்துட்டீங்களா அப்படின்னு இன்னும் அந்த கதையே பேசிக்கிறீங்க நீங்கள், அதை அடிச்சு 15-20 வருஷம் ஆகுது வந்துட்டாங்க இவங்க வேறன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச் அணியுடைய இந்த புதுப்பிக்கிற ப்ராசஸுடைய முதல் ஸ்டெப்பாக தான் நம்ம இதில் பார்க்குறோம். வெட்டரி அவர்கள் இதுக்கு முன்னாடி ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு வந்து 2014-18 வரைக்கும் ஹெட் கோச்சாக இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்க ஆர்சிபி ஆர்சிபிக்கே கோச் சரியில்லைன்னு அவங்க கோச்சு கோச்சாக மாற்றி ஒவ்வொரு கோச்சும் கோச்சுக்குன்னு போயின்னுக்கிறாங்க, நீங்கள் அதுலேருந்து ஒரு கோச்சை கூட்டினு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்களே, இது என்ன ஐடியா கோச் அப்படின்னு கேட்ட உடனே அதுதான் ஐடியா கோச், இப்போ பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்சிபியிலேருந்து 2018 வரைக்கும் இருந்தவரை இங்கே அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கோச்சாக ஆஸ்திரேலியா மென்ஸ் டீம்லேயும் இருக்கிறாருன்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். லேட்டஸ்ட் அப்டேட்டை வச்சு பார்க்கும்போது இப்போ என்னன்னா சன்ரைசர்ஸ் வில் ஹாவ் அ 4th ஹெட் கோச்சுங்க. கடந்த 6 சீசனில் மட்டுமே 6 சீசனில் 4 கோச் ஹெட் கோச்சை மாற்றிருக்காங்கன்றது முக்கியம். டாம் மூடி அவர்கள் 2019 and 2022 இருந்தார், நடுவில் 2020 and 2021 ட்ரெவர் பேலிஸ் இருந்தார், லாரா 2023 இருந்தார், இப்போ வெட்டரி அவர்கள் வந்திருக்கார். ஸோ 6 சீசனுக்கு 4 பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாராவுக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய இந்த இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, என்னென்ன முக்கியமான விஷயங்களை காட்டியிருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 10th இடத்துல கடைசியாக முடித்தாங்க, 4 வெற்றிகள் 10 தோல்விகள் அப்படின்னு 14 குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் இவங்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு தான் இருந்துச்சு. இந்த 4 வின் 8 பாயிண்டில் இருந்த இவங்க இப்போ புது கோச்சோடைய பார்வைக்கு அடிப்படையில் என்ன மாதிரி போக போகிறாங்க, நம்ம 8 பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு 10 பாயிண்ட்டாக 12 பாயிண்ட்டாக கூடுமா, இல்லை அதிகபட்சமாக போய் இவங்க பிளே ஆஃப்ஸ்க்கே போகிறதுக்கு வெட்டரி அவர்கள் தன்னுடைய ஒருவருடைய மூளையை பயன்படுத்தி ஏதாவது உதவி பண்ணுவாரா டீமுக்குங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு உங்கள் பாலா. ஓகே பாய்.